சின்ன விஷயத்துலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய ஓன் யூஸ் வெஹிக்கிள், டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்ம கம்ப்ரஸரில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். டூ வீலர்லாம் வந்து உங்களுக்கு பஞ்சர் ஓட்டுறதுன்னா பஞ்சர் ஓட்டுறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கார்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க டேரெக்டாக வரலாம், நம்ம ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணலாம். அவங்க எந்த ஷீட்டில் எவ்வளோ பண்ணுறாங்கன்றது ஒரு 3-5 hours நின்னே நீங்கள் அந்த இடத்துல பார்த்து வந்து உங்கள் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சவுண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ்லெஸ் வித்தவுட் ஆயில் ரன் ஆகக்கூடியது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 liters வரக்கூடியது. இதுலேயும் டபுள் வால்வ் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து சொல்லுவோம் ஆஃப்டர் கூலர் பைப்பு, இந்த எம்எஸ்க்கும் அந்த ஆஃப்டர் கூலர் பைப்புக்கு என்ன வித்தியாசம்னா ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ். எங்களோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டில் கிளிக் பண்ணுங்க, எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ராடக்ட்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்க கம்ப்ரெசரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 model நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த 8 model பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். கம்ப்ரெசர் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயத்துலேருந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ரெசர் அப்படின்னாவே நம்ம வந்து நிமாட்டிக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய ஓன் யூஸ் வெஹிக்கிள், டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்ம கம்ப்ரெசரில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். திடீர்னு ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 12 volt பேட்டரியிலே போட்டு வந்து காரை வந்து நீங்கள் ஏர் பிடிச்சிக்கிற அளவுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ரெசரும் வந்து ஒரு சின்னதே ஒரு 1800-1500 அந்த ரேஞ்சிலையும் வந்து வந்து இது இருக்குது உங்களுக்கு வந்து ஜஸ்ட். இது எல்லாத்துக்கும் இது வந்து 12 volt பேட்டரியிலே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 liters சொல்லுவோம். 30 liters 30 liter வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர்லாம் பஞ்சர் ஓட்டுறது, டூ வீலர் 2.5 HP இருக்கக்கூடியது. டூ வீலர்லாம் வந்து உங்களுக்கு பஞ்சர் ஓட்டுறதுன்னா பஞ்சர் ஓட்டுறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கார்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7000 something வந்து இதோட ரேட் வந்து வரக்கூடியது. 30 liter 2.5 HP வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு பண்ணிங்கன்னா சைலன்சர் அட்டாச்மெண்ட் கீழே வீலோட வந்துடும். உங்களுக்கு நீங்கள் டபுள் சைடும் யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து வந்துருன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து இது வந்து 30 liters வந்து அதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 liters வரக்கூடியது. இதுலேயும் டபுள் வால்வ் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்து 3 HP வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து வந்து 1-2 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து டேங்க் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு இது வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து ரீஃபில் பண்ணக்கூடிய இடம், ஆயில் வந்து ரீஃபில் பண்ணக்கூடிய நல்ல வீல் எங்கே வேணாலும் இழுத்துட்டு போகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. இது ரெண்டுமே வந்து ஆயில் டைப்பு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ்லெஸ் வந்துடும். அது வந்து சவுண்டோட இருக்கக்கூடிய சிலர் நாய்ஸ் இல்லாமல் இருக்கணும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து யூஸ் பண்ணுற இடத்துல சவுண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ்லெஸ் வித்தவுட் ஆயிலில் ரன் ஆகக்கூடியது. இது வந்து 50 liters வந்து வரக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இருக்கிறது. இந்த மாதிரி கம்ப்ரெசர் வேணாலும் நீங்கள் நம்மகிட்ட நிறுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து 30 liter 50 liters வந்து பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் இந்த கம்ப்ரெசரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஓன் மேக். நீங்கள் எப்போ யாரும் ஒருவேளை பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க டேரெக்டாக வரலாம், நம்ம ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணலாம். அவங்க எந்த ஷீட்டில் எவ்வளோ பண்ணுறாங்கன்றது ஒரு 3-5 hours நின்னே நீங்கள் அந்த இடத்துல பார்த்து வந்து உங்கள் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 70 liter. நம்ம 50 liter பார்த்தோம், 70 literலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு இடத்துக்கு பேக்கிங்காக இருக்கிறனால இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 type சொல்லுவோம். ஒன்று வந்து எம்எஸ்ன்னு சொல்லுவோம். பாருங்கள் இது நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியே காட்டிடுறேன் நான் உங்களுக்கு வந்து. இது வந்து எம்எஸ் டைப்பு, ஓகேங்களா. எம்எஸ் அப்படின்னா என்ன? எம்எஸ் ஒன்று இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கூலர் பைப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த எம்எஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் பைப் போகுது பார்த்தீங்களா, இதுதான் எம்எஸ். இது வந்து நார்மலானது, ஓகேங்களா, நார்மலாக இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 HP ஓடக்கூடியது வந்து ப்ரெஷர் டேங்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா 70 liter வந்து கெப்பாசிட்டி. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2.5 mm வந்து டேங்கோட ஷீட்டு வந்துடும். மோஸ்ட்லி 2.5 mm 4 mm வரைக்குமே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து எம்எஸ்ல வரக்கூடியது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 liter வந்து வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பாருங்கள், இதுதான் நம்ம வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவோம் ஆஃப்டர் கூலர் பைப்பு. இந்த எம்எஸ்க்கும் அந்த ஆஃப்டர் கூலர் பைப்புக்கு என்ன வித்தியாசம்னா இந்த பைப்போட
இதோட சைஸ் தெரியுது இல்லைங்களா, நல்லா வந்து சைஸ் வந்து பெருசு வருது, இது வந்து சின்னது. ஸோ அப்போ இது ரொம்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்கு அந்த ஃபில் ஆகிற நேரத்தை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து வேகமாகவே ஆஃப்டர் கூலர் பைப்பில் வந்து சீக்கிரம் ஆகும். இது வந்து ஏர் வந்து கூல் பண்ணி உள்ளே கொண்டு போகும், இது வந்து டைரெக்டாக அப்படியே வந்து கொண்டு போகும். இதுக்கு அதுக்கு மோஸ்ட்லி ஒரு 2000 ரூபா தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வரும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரக்கூடியது உங்களுக்கு வரும். இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பாட்டில் எதோ ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னாலும் டைரெக்டாக எங்களுக்கு வந்து ஃபோன்லேயே உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவோம். இல்லை மோட்டர் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலும் நம்மளை வந்து பார்த்து கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கூலர் பைப்போட வரக்கூடியது தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 லிட்டரில் நார்மல் நீங்கள் எதாவது நொமேட்டிக்லாம் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா டபுள் ஹெட்டோட வர அளவுக்கு வந்து ஆஃப்டர் கூலர் பைப்பில் தான் வர்றது. இது வந்து நீங்கள் வந்து ஆயில் ஃபில் பண்ணுற இடம். முக்கியமாக நீங்கள் கம்ப்ரெசரில் எப்போவுமே கவனிக்க வேண்டிய முக்கியமானா அதுக்கு வந்து சர்க்குலேஷன் வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், செவுத்தை ஒட்டி வைக்காதபடி பார்த்துக்குங்க. அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து டேங்க் வந்து இந்த டேங்க் வந்து ட்ரெயின் அவுட் பண்ணிக்கிங்க. ஆயில் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஆயில் லெவலுக்குன்னு நம்ம வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயில் லெவல் இருக்கிறதுல கரெக்டாக அந்த ரெட்டு மார்க்கில் தான், அந்த ரெட்டு மார்க் வந்து பாதி ஃபில்லாக இருக்கிற அளவு தான் ஆயில் ஊற்றணும், அதுக்கு மேலே வந்து ஆயில் ஊற்றாதீங்க. இதுக்கு வந்து 20-40 கம்ப்ரஸர் ஆயிலே நீங்கள் வந்து ஆயில் போட்டுக்கலாம், இது நார்மல். இதே 200 லிட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டயர் வண்டிக்கெல்லாம் லாரிக்கெல்லாம் காற்று பிடிக்கிற அளவு ஹை ப்ரெஷர்லேயும் வந்து 2.5 HP பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து. இது வந்து ப்ரெஷர் வால்வ், இது வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் சுவிட்சு. இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் சுவிட்சை வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் சுவிட்சை நம்ம எது கொடுத்துருக்கோன்னா மேபி நீங்கள் தெரியாமல் டேங்க்கில் வந்து ஓவர்லோடு இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோ கட் ஆஃப் ஆகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ்லலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நியூமேட்டிக் யூஸ் பண்ணுறதாக இருக்கோ இல்லை வண்டி வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டயாருக்கு கார் பிடிக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வெரைட்டி ஆஃப் கம்ப்ரெசர் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இது எல்லாமே நம்முடைய ஓன் மேக். அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4x4 இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4mm ஷீட்டே தான், அதாவது சைடில் இருக்க இந்த எண்ணெய் திக்னஸோ அதே திக்னஸ் தான் சைட்லேயும் நம்ம வந்து போட்டிருக்கோம். 4mm ஷீட்டே போடுறோம். நீங்கள் என்ன ஷீட் வேணும்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேயே இருக்கும் பாருங்கள், எல்லாமே அதுலேயே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே மோட்டருக்கு உண்டானது இங்கே டேங்க்குக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அதுலேயே வந்து வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹையர் ரேஞ்ச் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு சர்வீஸ் சென்டர் ஹைட்ராலிக் ஃபுல்லாக பண்ணுற அளவுக்கு லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு என்ன வேணுனாலும் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸ்க்ரோலிங்கில் வர நம்பருக்கு என்ன டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க, உங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுடைய சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.